முக்கியமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவலும் நமக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக அந்த மாவட்ட நீதிமன்ற ஜூனியர் ஃபெலிப் எக்ஸாமினர் ரீடர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்து அதுக்கான செலெக்ஷன் லிட் வெளியிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நடக்குது. இந்த நீதிமன்ற பணத்துக்கு வேலைக்கு பணம் கட்டணுமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லார் மனசுலையும் இருக்கும். இதுவும் மற்ற துறைகள் மாதிரி ஏதாவது காசு கட்டுற மாதிரி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லேருந்து ஏமாந்துருக்கீங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் நிறைய கால் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த கால்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கான் சார், அவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கான்னு சார்ன்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு படித்த முட்டாள், தயவுசெய்து மனம் பொன்படிமாரி நினச்சிக்கிறாங்க. என்னுடைய ஆதங்கத்தையும் இதில் வெளிப்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு ஏமாற்றும் சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதை நாலு இடங்களை விசாரிக்கணும். விசாரிக்காமல் அதை அப்படியே முழுமையாக நம்பிடுறீங்க. நிறைய இடங்களில் வந்து காசு வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படின்னா வெளியாள்கள் வந்து நான் இந்த கோர்ட்டில் வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய இடத்துல வந்து காசு வாங்கியிருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து காசை வந்து கட்டியிருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து நேர்மையின் அடிப்படையில் தான் நடக்கும்னு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க. அதை படித்து கூட நீங்கள் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கால் நம்பர்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே முதலே சொல்லிட்டாங்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் தகுதியின் அடிப்படையில் தான் நடத்தப்படுகிறது. நேர்மையற்ற முறையில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து ஏமாற்றும் மோசடியாளர்கள் மற்றும் தரகர்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வாறான நேர்மையற்ற நபர்களால் விண்ணப்பதாரர் பாதிக்கப்பட்டு அதனால் அவர்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட நீதித்துறையும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் அவ்வாறான நியாயமற்ற முறையில் வேலை பெறுவதற்கு நேரடியாகவோ அல்லது வேறு நபர் வாயிலாகவோ ஆட்சேர்ப்பு மையப்பத்தை அணுகினால் அவர் வேலையை பெறும் தகுதியை இழந்துவிடுவார். இப்போ தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் தாலுகா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து மினிஸ்டர் தெரியும், தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆட்கள் வரையும் எனக்கு தெரியும்னு சொல்லி சில நபர்கள்ட்ட வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காகவும் சிலர் வந்து அமௌண்ட் கெட்டினதாகவும் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து நல்லா யோசிச்சுங்க, யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இதை வந்து வாங்கி தரவும் முடியாது. நீங்கள் கெட்டின அமௌண்ட்டை கூடியவர்களை ரிட்டர்ன் பார்த்து வாங்க பாருங்கள். நான்கைந்து மாதங்களுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அப்பாயின்மெண்ட் பண்ணுற அந்த நேரத்தில், ஓஏக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற நேரத்தில் கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஃபேக்கான இதை நம்பி ரூபா கட்டி ஃபேக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்தாங்க. அந்த நேரத்துலேயே சிலர் கொடுத்துட்டு வந்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளோ நியூஸ் நம்ம சேனலில் போட்டாலும் சரி, பிற சேனல்களில் சொன்னாலும் சரி, அதை காது கொடுத்து வாங்க அமைக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, கவுன்சிலர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்ட்டு நீங்கள் வெளில வேட்டி காட்டன் சட்டை போட்டு ஒரு ஆள் டிப்டாப்பாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா உடனே அவர் பெரிய ஆள்னு நினச்சிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஏமாந்துடுறீங்க. இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து அப்படி தான் தெரியும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நபர் வந்து 2 லட்சரூபா கெட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சப்போஸ் ஒரு விதவை கேட்டகரியில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எப்பயுமே விதவை கேட்டகரி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது தெரியாமல் அவங்க வந்து ஏ அப்படிங்கிற நபர் தான் நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு என்ன செய்ய காசு அள்ளி கொடுக்குறது. ஆனால் உண்மையிலேயே அவங்க நேர்மையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த விதவை கோட்டா பிரகாரம் தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அதனால் நிறைய பேர் வந்து அவங்க தகுதி இருக்கும், அந்த தகுதி வெளியே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு ரூபா கட்டிடுறீங்க, கடைசி அது ரூபா கட்டி வாங்க போன மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி இருக்காதிங்க தயவுசெய்து. இனிமேலும் யாராவது உங்கள்கிட்ட காசு கட்டி வேலை வாங்கி தரேன்னா அதை நம்பாதீங்க தயவுசெய்து. நன்றி, வணக்கம்.